ஹலோ டியர்ஸ், இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய ஹேர் ஸ்டைல் டியூட்டோரியல் வீடியோஸ் பார்த்துருப்போம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ கூட நான் ரீசெண்டாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணேன். ஸோ எல்லாமே பார்த்துருக்கோம். பட் இன்னைக்கு வந்து நான் டிஃப்ரெண்டாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஒரு விஷயம் சொல்லித்தரப்போறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாரல் ஆர்ட் ஒர்க் ரிலேட்டடாக தான் நான் இன்னைக்கு சொல்லித்தரப்போறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஃப்ளவர் ஒர்க் நம்ம கத்துக்கிட்டு பண்ணும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எல்லாருமே எனக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இயர் தான் நான் வந்து அதை கத்துக்கிட்டேன். ஸோ இப்படி கத்துக்கிட்டு பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் வந்து கொஞ்சம், நம்மளுக்கே தெரியும் ஃப்ளவர்னாலே அழகு, எல்லா ஃப்ளவருமே அழகு. அதுல அதை வந்து நம்ம இன்னுமே அதை ஆர்ட் ஒர்க்கா பண்ணும்போது, அந்த ஃப்ளவர்ஸ் வச்சு ஆர்ட் ஒர்க்கா பண்ணும்போது இன்னுமே அது அழகா இருக்கு. ஸோ நம்ம பண்ண என்ன ஆகுனா, இன்ட்ரெஸ்ட் வந்து இதுமா ட்ரை பண்ணலாமே, அதுமா ட்ரை பண்ணலாமே, வேற பார்க்கலாமா, வேற மாதிரி பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நான் வந்து 3 நைட்ஸ் 3 டேஸ் தூங்காமலாம் பண்ணிருக்கேன். கோயம்பேட்ல ஃப்ளவர் வாங்கிட்டு வந்துட்டோம்னா அந்த ஃப்ளவர் வேஸ்டும் ஆயிடக்கூடாது, அந்த ஃப்ளவர் வச்சு என்ன பண்ணலான்னு தூங்கவே விடாத அளவுக்கு நம்மள வந்து இந்த ஃப்ளாரல் ஆர்ட் வந்து நம்மள செம்மையா நம்மள மோட்டிவேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே சொல்லலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நான் பண்ணி ப்ரொஃபைல்க்காக நான் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஸ்டேட்டஸ்ல ஸ்டோரியிலலாம் பார்ப்பாங்களே, அப்படி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு என்ன பண்ணாங்க, அவங்களும் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். ஸோ அவங்களை நான் இந்த இடத்துல நான் ஏன் சொல்கிறேன் முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு என்னை கொண்டு போனது அவங்க தான். ஸோ அதனால் இந்த நேரத்தில் நான் அவங்களை நினச்சும் பார்க்கணும், உங்ககிட்ட நான் சொல்லணும். அவங்க நேம் வந்து மகாலட்சுமி. அவங்களுக்கு என்னன்னா, அவங்களோட கிளையண்ட்டுக்கு வந்து புபர்ட்டி ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி, நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க எல்லாமே, நான் பார்த்தேன்ப்பா, நீங்கள் வந்து ஏன் இந்த கார்லேண்ட் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே பயந்து, ஐயோ எனக்கு கார்லேண்ட்லாம் சொல்லித்தரலப்பா கிளாஸில், எனக்கு பயமா இருக்கு, அதுவும் ஒரு ஃபங்க்ஷனுக்கே நம்ம செய்கிற அளவுக்குலாம் எடுத்த உடனேலாம் எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ஏன்ப்பா எது வந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு நல்லா வருது, சூப்பராக இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே சொல்ல முடியல, அப்போ உங்களுக்கு சூப்பராக வந்து நீங்கள் இதையும் ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன், உங்களுக்கு வரும் சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரோஸ் கார்லண்ட் தான் அந்த இது வந்து. அவங்க அந்த கிளைண்ட் வந்து ரொம்ப ஹாப்பி. அந்த மாலை பார்த்துட்டு, ரோஸ் மாலைனா இப்போ ட்ரெண்டிங்காக 3 இயர்ஸாக தான் போயிட்டு இருக்கு, அந்த ரோஸ் மாலை பார்த்து அந்த கிளைண்ட் ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக்லாம் வாங்கி அனுப்பியிருந்தாங்க. அது என்ன ஆச்சுன்னா, என்ன நெக்ஸ்ட் லெவலுக்கு உண்மையிலே கொண்டு போனதுக்கு நான் தேங்க்ஸ் டு மகாலட்சுமி இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும். அது என்னாச்சுன்னா, என்னை அடுத்தடுத்த கார்லண்ட்லாம் ட்ரை பண்ண வச்சது. நெக்ஸ்ட் எல்லாருமே வந்து ஆலியா பட் மாலஸ் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கார்லண்ட் பண்ணி போட்டதும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கே ஒரு கார்லண்ட் மேலே ரொம்ப ஆசை வந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லோட்டஸ் கார்லண்ட். தாமரைப்பூவில் ரொம்ப அழகழகாக இருக்கும். நம்ம கோயிலுக்கு பண்ணிட்டு போனாலும் சரி, மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு மலர்னு சொல்லலாம், ஃப்ளவர்னு சொல்லலாம் தாமரைப்பூ. அது வந்து எனக்கு ரொம்ப ஆசை வந்தது, பட் ரொம்ப டஃப்பா இருந்ததுங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. நான் வாங்கி ட்ரை பண்ணேன், ஆனா அது வந்து என்னன்னா, அந்த பெட்டல்ஸை வந்து ஃபோல்ட் பண்ணி அதை வைக்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. எனக்கு அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சரியா வரல. அது என்ன ஆச்சு அப்படின்னா, விடக்கூடாது, ஏன் நம்ம வரல அப்படி சொல்லிட்டு வரலன்னு விடமாட்டோம்ல, ஒரு விஷயத்த வரலன்னா தான் ரொம்ப வெறி பிடிச்சி செய்வோம்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு வெறி வந்தது, அதை எப்படியாவது செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 3 டேஸ் பேக் என்னாச்சு, நான் வந்து பாரிஸ் கார்டன் ஷாப்பிங்காக போயிருந்தேன். அந்த டைம்ல த்ரெட் வாங்கறதுக்காக ஃப்ளவர் மார்க்கெட் போயிருக்கும்போது பக்கத்துல வந்து ஒரு பிரதர் வந்து இந்த குட்டி குட்டியா அந்த லோட்டஸ் வந்து வச்சுட்டு அழகா மாலை தொங்க விட்டு இருந்தாரு. எனக்கு பார்த்ததும் ஏற்கனவே மைண்ட்ல ஓடிட்டே இருந்த விஷயம், நமக்கு வரலையே, அதை எப்படியா செய்யணும், வரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது அவர்கிட்ட போய் கேட்டப்போ அந்த பூ எல்லாம் பார்த்தா எவ்வளவு பிரைஸும் கேட்டாரு. அவர் செஞ்சுட்டு இருந்தார் அந்த டைம்ல. ஸோ நான் ஜஸ்ட் வாட்ச் பண்ணாத, வாட்ச் பண்ணும்போது அவர் வந்து, நீங்க இது என்ன மாலை வேணுமா அப்படின்னு கேட்டாரு. உடனே நான் சொன்னேன், மாலையா நானே செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கேன், மாலை செய்யறதுக்காக நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு, சூப்பர், நீங்க செய்வீங்களா செய்வீங்களா மேடம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் என்னோட ரோஸ் கார்லண்ட் எடுத்து காட்டினதும், ஏன்னா நான் கோயம்பேடு மார்க்கெட் போனாலும் சரி யாருமே நம்பல, நீங்களா செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. ப்ரூஃப் வச்சிருக்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல நான் போஸ்ட் பண்ணதை எடுத்து காட்டும்போது, சத்தியமா சொல்றேன், அவங்க எல்லாருமே சொன்னது, ரொம்ப வருஷமா ப்ரொஃபஷனலா செய்யற மாதிரி இருக்குது உங்க ஒர்க், நாங்க அப்படிதான் நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மாலை கடை வச்சிருக்கீங்களா அப்படின்லாம் என்ன கேட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பிரதர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த டெக்னிக் படி நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பரா வந்தது. ஏன்னா அந்த ஃபோல்டிங் தான் லோட்டஸ் மாலையில ரொம்ப அழகு கொடுக்குறதே, அந்த ஃபோல்ட் பண்றது தான் நான் கத்துக்கிட்ட பிறகு சூப்பரா வருது. அதனாலதான் இன்னைக்கு அந்த மாலையை உங்களுக்கு நான் ஒரு ஃபிளவர்ல ட்ரை பண்ணி பார்த்தேன், இப்போ அழகா வருது. ஓப்பனா சொல்லிட்டீங்களா, இப்போதான் இந்த ஃப்ளவர் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போறேன் அந்த கத்துக்கிட்ட பிறகு. அதனால உங்க முன்னாடி தான் நான் செய்ய போறேன், செஞ்சு இந்த மாலை எப்படி வருதுன்னு பாக்கலாமா, நீங்களும் கத்துக்கலாமா, அந்த டெக்னிக் சொல்லித்தர போறேன். நீங்க கோயிலுக்கும் செஞ்சு சாமிக்கும் எடுத்துட்டு போகலாம், உங்களோட கிளைண்ட்டுக்கும், ஏன்னா மேக்கவர்ல இதுவும் ஒரு பாட்டு, ஃப்ளாரல் ஆட்டம் ஒரு பாட்டுல இருக்கு அப்படின்றதுக்காக தான் இது. நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க கிளையண்ட்டுக்கும் நீங்க வந்து இதை செஞ்சு கொடுக்கலாம். நிறைய ஃபங்க்ஷனுக்கு நம்ம, ஏன்னா இது வந்து நான் இப்ப பிளைனா செய்ய போறேன், இதே நீங்க வந்து ஜிப்சி கூட, இப்ப நம்ம எப்படி நம்ம ஒரு நந்தியாவட்டம் பூ ஜிப்சி ஆட் பண்றோமோ, ரோஸ் ரோஸ் வித் ஃபிளவர் ஆட் பண்ணி எப்படி கார்லண்ட் செய்யறோமோ, அதே மாதிரிதான் இந்த லோட்டஸ் மாலையிலயுமே நீங்க நடுவுல ஜிப்சி ஆட் பண்ணி செய்யலாம். நான் அது இன்னொரு நெக்ஸ்ட் லோட்டஸும் ஜிப்சி ஃபிளவரும் ஆட் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல ஒரு மாலை சொல்லித்தரேன். இப்போதைக்கு நான் பிளைன் ஒரு லோட்டஸ் மாலை எப்படி செய்யறது அப்படின்றத நான் சொல்லி தரப்போறேன். நீங்க ரெடியா இருக்கீங்களா, கத்துக்கலாமா பாக்கலாமா? நான் செய்ய போற மாலை வந்து எதுக்காக செய்யறேன் அப்படின்னா,
நம்ம அக்ஷய தீர்த்தி ஸ்பெஷல் மாலை தான் நான் செய்ய போகிறேன். இந்த மாலை வந்து மகாலட்சுமிக்கு உங்களுக்கே தெரியும், அக்ஷய தீர்த்தி ஸ்பெஷல்னாலே லட்சுமி தான். ஸோ மகாலட்சுமிக்கு சாத்திரத்துக்காக நான் செய்கிறேன். அதனால் நான் இதை வந்து ஒரு அம்மனுக்கு எப்படி செய்கிறோமோ அந்த இதில் சொல்லித்தரேன். இன்னொரு நாள் நான் உங்களுக்கு சொல்லித்தரும்போது எப்படி ஒரு ப்ரைடுக்கு எத்தனை ஃப்ளவர் எவ்வளோ லென்த் பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லித்தரும்போது, ஜிப்சி ஃப்ளவர் ஆட் பண்ணி சொல்லித்தரும்போது உங்களுக்கு அது சொல்லித்தரேன். இப்போ நம்ம வந்து அக்ஷய தீர்த்தி ஸ்பெஷல் மாலை பார்க்கலாம். லோட்டஸ் மாலை செய்கிறதுக்கு லோட்டஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு பூ வந்து 5 ரூபீஸ்க்கும் கிடைக்கும், 7 ரூபீஸ்க்கும் கிடைக்கும், 10 ரூபீஸ்னோட கிடைக்கும். ஸோ ரேட்டை பொறுத்து சீசனை பொறுத்து இப்போ அக்ஷய தீர்த்தி ஸ்பெஷல் அப்படின்றதால கண்டிப்பாக ஃப்ளவர் ரேட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஹெவி முகூர்த்த நாள். ஸோ ப்ரைடுக்கும் இன்றைக்கி இந்த மாலைலாம் நிறைய நம்ம செய்கிறதால ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ எனக்குமே அப்படி தான் கிடச்சிது. நான் வந்து 7 ரூபீஸ் ஒரு பூ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ இந்த பூ வாங்கும்போது கொஞ்சம் நல்லா பார்த்து செக் பண்ணி வாங்குங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குதா செக் பண்ணுங்கள். அதே மாதிரி செக் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஏன் அப்படி சொல்கிறேன் இதை ஃப்ரெஷ்ஷாக செக் பண்ணி வாங்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் தாங்காது. இதே ரோஸ்லாம் கூட நம்மளுக்கு தாங்கும், ஏன்னா அதெல்லாம் வந்து பொக்கே ஃப்ளவர்ஸ், இது வந்து பொக்கே ஃப்ளவர்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் தாங்காது. ஒரு நாள் தான் இந்த பூ தாங்கும். நான் நேற்று வாங்க பூ தான் இன்றைக்கி பண்ணுறேன். நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அன்றைக்கி மார்னிங் ஃப்ளவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க. அன்றைக்கி சாமிக்கு செஞ்சாலோ இல்லை நீங்கள் ஆர்டர் எடுத்து ப்ரைடுக்கோ இல்லை இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வெட்டிங் ஆர்டர்ஸ்லாம் எடுத்து செஞ்சிங்கன்னா கூட மார்னிங் வந்து வாங்குங்க ஃப்ரெஷ்ஷாக. இன்றைக்கி பூவாக இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது நான் நேற்று வாங்கிட்டு வந்தேன் பாரிஸ் போனதால். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், தாங்காது ரொம்ப நேரம். ஆனால் இன்றைக்கி வாங்க பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அது முக்கியமாக நீங்கள் செக் பண்ணி ஃப்ரெஷ் ஃப்ளவர் வாங்கணும். அதே மாதிரி அவங்களும் பழைய ஃப்ளவர் வச்சுட்டு கொடுத்துருவாங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஃப்ரெஷ் ஃப்ளவர் தான் நமக்கு இது தொட்டாலே இந்த காம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிப்பாக இருக்கும், ஃப்ளவர்ஸ்மே நல்லா இருக்கும், ஒரு மாதிரி வார்டு இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும். ஸோ அது மாதிரி செக் பண்ணி வாங்குங்க, இல்லைனா ஏமாற்றிடுவாங்க. ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம தான் உஷாராக செக் பண்ணி வாங்குங்க, எந்த பூவாக இருந்தாலுமே, இல்லைனா ஏமாற்றிடுவாங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் பெட்டல்ஸ் எப்படி இது பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃப்ளவர் வந்துட்டு நீங்கள் நான் முக்கியமான ஒரு டெக்னிக் சொல்கிறேன், ஏன்னா இதுதான் ட்ரிக்கு. எனக்கு இது தெரியாமல் தான் நான் ரொம்ப நாளைக்கு இந்த மாலை வந்துட்டு கஷ்டப்பட்டேன்னு சொன்னேன். இந்த ஃப்ளவரை வந்து எப்படி சொல்கிறது பிரிக்கிறது அப்படின்றது எனக்கு தெரியல அந்த பெட்டல்ஸை. ஸோ நம்ம முழுசாக இந்த மாதிரி மொட்டாக தான் வாங்கணும். இந்த பட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரித்து அந்த பெட்டல்ஸை அழகாக நம்ம அடுக்க போகிறோம். அதுதான் இப்போ முக்கியமான வேலை. அதுக்கு தான் நான் சொல்ல போகிற ட்ரிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெரியாமல் தான் நான் கஷ்டப்பட்டேன்னு சொன்னேன். ஸோ ரைட் ஹேண்டில் நீங்கள் ஃப்ளவரை இப்படி ஹோல்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ரைட் ஹேண்டில் இப்படி ஃப்ளவரை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பனாக சொல்லிட்டீங்களா, எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டு வரவே வராது. ஸோ நான் ரைட்டில் தான் ட்ரை பண்ணுவேன், ரைட்டில் தான் ட்ரை பண்ணுவேன் பண்ண வரல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அது சூப்பராக வருது. இது ஒரு ட்ரிக்குங்க. ஸோ ரைட்டில் ஃப்ளவரை ஹோல்ட் பண்ணிக்கணும், அந்த ஸ்டெம் நம்மளை பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்டில் இந்த இது இருக்கு இந்த பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லெஃப்டில் ரெண்டு ஃபிங்கர் தான், இந்த ரெண்டு ஃபிங்கர் தான் யூஸ் ஆக போகுது, கவனிங்க. இந்த ரெண்டே ரெண்டு ஃபிங்கர் தான் இந்த இதை வந்து ஃபோல்ட் பண்ணணும். இப்படி இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தம் ஃபிங்கர் வச்சு ஃபோல்ட் பண்ணணும். அவ்வளோதான், ஃபோல்ட் ஆயிடுச்சா? ஸோ பாருங்கள் எல்லா பெட்டல்ஸும் அதே தான் வந்துடுச்சா, ஃபோல்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு ஸோ உள்ளே ஃபோல்ட் பண்ணும்போது இந்த ஃபிங்கர், இங்கே மடக்கும் போது இந்த ஃபிங்கர், அவ்வளோவே தான், ரெண்டே ரெண்டு ஃபிங்கர் தான். இங்கே இந்த ஃபிங்கர் ஃபோல்ட் பண்ணணும், தம் ஃபிங்கர் வச்சு உள்ளே ஃபோல்ட் பண்ணி மடக்கணும். அவ்வளோதான், இந்த ரெண்டு ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது இந்த ஃபிங்கர் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு, இந்த ஃபிங்கர் ஃபோல்ட் பண்ணி உள்ள வந்துடுதா பாருங்க, அதே தான் இது ஃபோல்ட் பண்ணி இது. ஸோ இந்த ரெண்டு ஃபிங்கர் தான் எல்லா பெட்டல்ஸும் இது மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். அவ்வளோதான் பாருங்க. இப்போ இது பாருங்கள், இது கொஞ்சம் இது வந்து பெட்டல்ஸ், ஏன்னா நேற்றி பூ அதனால் இது வந்து தாங்கலை. இது பெட்டல்ஸ் இது முதலே நமக்கு சரி பண்ணிவிட்டு சரியாக இல்லை அந்த லூஸாக இருக்குன்னா அந்த பெட்டல்ஸ் முதலே எடுத்துடலாம். அவ்வளோவே தாங்க, எல்லா பெட்டல்ஸும் இது மாதிரி தான் பண்ணணும். ஒரு ஒரு பெட்டல்ஸும் ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரணும். இது மாதிரி அழகாக வந்துகிட்டே இருக்கும். அந்த லாஸ்ட்டாக நம்மளுக்கு எது வரைக்கும் ஃபோல்ட் பண்ண முடியுதோ அந்த பெட்டல்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணிடணும். பண்ணிட்டோம்னா அழகாக இருக்கும். சரி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, எவ்வளோ ஈஸியாக வருது பண்ணணும். இந்த ட்ரிக்கு தான், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இந்த ட்ரிக் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஃபோல்ட் பண்ண பிறகு இந்த ஃப்ளவர் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம இப்போ இந்த ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணணும். ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணுறதுக்கு அவ்வளோவே தான் வந்துடுச்சா. ஸ்டெம்மில் பாருங்கள், ஸ்டெம் இல்லைன்னா நம்ம அப்போ தான் மாலை கோக்க முடியும். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி தான் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நான் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா நல்லா இருக்கா? இப்போ இருக்கிற பேலன்ஸும் நம்ம பண்ணிடலாமா? உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ளவரை நான் டீட்டெயிலாக காட்டணும்னு பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கூட நான் இப்போ பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். சரியா ஃபாஸ்ட்டாக போடுறேன், நீங்கள் பாருங்கள்.
பாருங்க, இந்த மாதிரி நான் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன், இந்த போல் போட்டு வச்சிருக்கேன். தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். ஸோ நம்ம கையால் பண்ணோம்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா, கார்லிக் பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு இது ஜூஸ் பாட்டில், அதில் வந்து இந்த மாதிரி ஹோல் போட்டு ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸ்ப்ரே பண்ணணும். இந்த மாதிரி இந்த மாதிரி ஃப்ளவரில் எதுக்குன்னா, நமக்கு ஃப்ளவர் நம்ம செஞ்சுட்டு இருக்கும் போதே நம்ம பாடியில் இருக்கிற ஹீட் வந்துட்டு ஃப்ளவரை வந்து ஸ்பாயில் பண்ணிடும், ஃப்ளவர் வாடாமல் இருக்கணும். ஸோ நம்ம அப்பப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம மாலையாக கோர்க்க போகிறோம். ஓகேங்களா, பாருங்க நான் ரெண்டு சைடுக்கும் வர்றதுக்கு ஃப்ளவர் வந்து நான் ஈக்குவலாக சைஸ் பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஒரே ஈவன் சைஸாக இருக்கணும். அதில் நம்ம கலந்து வரும், குட்டியாக பெருசாக அப்படிலாம் வரும். ஆனால் அது மாதிரிலாம் இல்லாமல் நான் பார்த்து செலக்ட் பண்ணி இந்த பக்கம் 10 அந்த பக்கம் 10 எடுத்து வச்சுருக்கேன். டோட்டலாக தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு, டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடலாம், மாலை வந்து கோத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் மார்க்கெட்டில் போயிட்டு இந்த மாதிரி ஒயர் மாதிரி இருக்கும், இது மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் தான் நம்ம மாலை செய்யும்போது அந்த கட்டுற ஃப்ளவர் வச்சு கட்டுறது எல்லாத்துக்குமே இது தான் ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் எந்த ஃப்ளவர் மார்க்கெட்டில் போனாலும் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம பஞ்சா இந்த மாதிரி வாங்கிட்டோம்னா கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அது அதில் தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இது வேணும் கண்டிப்பாக, இதில் தான் நம்ம பூ போக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீடிலும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பெரிய நீடில் வந்து வாங்கி வச்சுக்கணும். இந்த மாதிரி பெரிய நீடிலும் மார்க்கெட்டில் இருக்கும், இந்த மாதிரி நீடில். ஸோ இதுவும் வாங்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இப்போ மாலையாக போடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த த்ரெட்டு உள்ள நான் போட்டு வச்சு ஆல்ரெடி ரெடியாக நம்ம எப்படி போட்டு போகிறோம். ஸோ நீடில் கோத்தாச்சு நமக்கு இந்த ஒயரை. நான் வந்து ரெண்டாக போட்டிருக்கேன், அது இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒன்று தான் போடுறாங்க, பட் நான் எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு பயப்பு வந்தனால நான் ரெண்டு அப்படி பார்த்தீங்கன்னா நாலு லேயர் வருது. ஸோ நான் கொஞ்சம் திக்காக இருந்தால் மாலை கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குன்றதுக்காக நான் வந்து இது போட்டிருக்கேன். போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பெட்டல்ஸ் இருக்கு, இந்த நம்ம ஸ்டெம் எடுத்தோம் இல்லையா, அந்த ஸ்டெம்ல சென்டராக பார்த்து இந்த ஃப்ளவர் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சாஃப்டான ஃப்ளவர், ரோஸ் மாதிரி தான் இல்லை, ரோஸாக கொஞ்சம் பரவாயில்ல. அதனால இது பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் நீடில் இதை உள்ள விடுங்க. ஸோ பார்த்து விடுங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்து விட்டீங்கன்னா இப்படி வந்துச்சு பார்த்தீங்களா வெளியில். ஸோ பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து 10 பூ 10 கவுண்ட் வச்சுட்டு நான் வந்து பண்ணியிருக்கேன். அதாவது பூ வந்துட்டு மாலை வந்து ஒத்தையில் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்களே எல்லா விஷயமே, அது மாதிரி நீங்கள் ஒத்தையிலையும் கவுண்ட் வைக்கலாம். பட் ரெண்டு சைடும் நம்மளுக்கு வரது வந்து இந்த பக்கம் 10, நான் அந்த பக்கம் 10 வைக்க போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு சைடு நான் இப்போ கோர்த்து ரெடியாக வச்சுருக்கேன். ஓகேங்களா, இன்னொரு மாலையும் அதே மாதிரி கோர்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இன்னொரு சைடும் நம்ம கோத்தாச்சு பாருங்க, இப்போ ரெண்டுமே எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக்கா மாலை வந்துருச்சா, மாலை ரெடி பண்ணிடலாமா கட்டிடலாமா?
ரெண்டு சைடுமே நம்ம என்ன பண்ணணும், ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சு செக் பண்ணிக்கணும். ஈவனாக இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம நாட் போடணும். நாட் போட்டுட்டு நாட் இங்கே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இது ரெண்டுத்தையும் சேர்த்து, இந்த மேலே இருக்குல்ல அது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்படி ஒரு ரெண்டு இதுவாக வச்சுருக்கோம்ல, அதை நாட் போட்டுருங்க. எடுத்துகிட்டு வராத மாதிரி நாட் போட்டுருங்க. அந்த ரெண்டு லேயர் இருக்கு இல்லையா அந்த ஒயர் சொன்னது, ஸோ அது அங்கேருந்து மூவ் ஆகாது. அதே மாதிரி தான் இங்கேயுமே நாட்டு நல்லா டைட்டாக போட்டுருங்க. ஏன்னா பூ வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாட் போட்டால் தப்பு கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ செக்யூர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அதனால் நீங்கள் போட்டுங்க. போட்டுட்டு இப்போது ரெண்டுமே நமக்கு செக்யூர்ட் ஆகிடுச்சு ஓகேவா? ஸோ அதே மாதிரியே கீழேயுமே என்ன பண்ணணும், இந்த மாதிரி போட்டுருங்க. ஃப்ளவர் மூவ் ஆகாமல் இருக்கணும்னா நல்ல ஒரு நாட் போட்டு, நாட்டு தான் ரொம்ப முக்கியம், செக்யூர் பண்ணிடுங்க. பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த ஃப்ளவரையும் தனியாக வராத அளவுக்கு கொஞ்சம் லூஸ்லாம் இருந்ததுன்னா அதை செக் பண்ணிவிட்டு சரி பண்ணிவிட்டு போடணும். நாட் போடும்போது இல்லைன்னா ஈவனாக இருக்காது. மாலை ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு ஒரு பக்கம் இறங்கிட்டு இருந்தால் மாலை பார்க்க அழகாக இருக்காது. ரெண்டு சைடும் மேட்ச் ஆகணும். ஸோ போட்டாச்சு பாருங்க, ஃப்ளவர் பிடிக்கவே இல்லை, மூவ் ஆகவே இல்லை பாருங்கள். ஸோ நாட் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்ம ரெண்டு சைடு மாலை கோத்துட்டு அதை ஜாயின் பண்ணுற இடத்துல எப்பயுமே நம்மளுக்கு வந்து இங்கே என்ன பண்ணணும்னா, ஒரு நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி கவுண்டில் 10 இதில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நான் மூணு பூ எக்ஸ்ட்ரா வந்து இப்போ நான் கீழே வந்து ஜாயின் பண்ணி கீழே குண்டாக வரும் இல்லையா, அதுக்காக நான் செண்டு மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் மூணு பூ எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன். ஏன்னா கவுண்ட் வந்து 10 வந்திருக்கிறதால இது வந்து 20 பூ வந்திருக்கு. 23 பூவாக நான் இப்போ போட போகிறேன். அதனால் 23 பூ சாமிக்கு அப்படின்றதால நான் ஒரு கவுண்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல இப்படி வரணும். அதுக்காக இதை தனியாக நம்ம கோத்தணும். இதை இப்படி வச்சுட்டு ஒன்று வந்து இந்த டைரெக்ஷனில் வைக்க போகிறேன், இதை வந்து நம்ம தனியாக கோக்க போகிறோம். ஸோ ஒரு பூ வந்துட்டு நான் கீழே பார்க்குற மாதிரி கூக்குறேன். ஒரு பூ மட்டும் இந்த டைரக்ஷனில் இருக்கும், மீதி ரெண்டு பூ மட்டும் இந்த டைரக்ஷனில் இருக்கும். அதே போல இப்போ நான் இங்கே தனியாக வச்சுருக்கேன் இல்லையா, இது கூட சேர்த்து நம்ம இதை கட்டணும். இப்படி வரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை அகெயின் சேம் அதே ஜாயினிங் மெத்தட். ஸோ நாட் போடுறேன். நாட் போடும்போது கொஞ்சம் த்ரெட்டை விட்டுக்கோங்க, நம்ம கட்டணும் அதோட சேர்ந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதனால் நாட் போட்டுருங்க. நல்லா டைட்டாக மூணுத்தையுமே செக் பண்ணிவிட்டு ஈவனாக இருக்கா லூஸ் இருக்கக்கூடாது. கேப் தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்கிறதுனால இது கேப் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், மூணு ஃப்ளவரும் இப்படி பார்க்கணும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதை நாட் போட்டுடலாம். இது வந்து ரோஸாக இருந்தால் கொஞ்சம் நமக்கு இன்னுமே ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும், அது பெட்டல்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறதுனால அது வெறுமனே நாட் போட்டால் பத்தாது. நான் கொஞ்சம் பீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதில் வந்து போடுவேன். இது வந்து நமக்கு லோட்டஸ், அதனால் ரொம்ப எடுத்துகிட்டு வராது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு ரெண்டு மூணு நாட்டு போட்டோம்னாலே போதும். ஏன்னா கீழே வந்து ரொம்ப முக்கியம், அதனால தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா ஃப்ளவர் ஓப்பனாக இருக்கிற இடம் கீழே வந்து தொங்குற இடம், அதனால் நான் ஒரு 5 நாட் போடுறேன் ஸ்ட்ராங்காக. புரியுதுங்களா? போட்டாச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? இதுவுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கீழே இருக்கிறத ரெண்டுத்தையும் சேர்த்து நாட் போட போகிறோம். இது நாட் போட்டுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க. நான் சொன்ன மாதிரி தான், ஏன்னா இது ஒயரு நூல் கிடையாது. நூல்னா கூட நல்லா நாட் போட்டோம்னா நின்றுடும். இது ஒயர் அப்படின்றதால கொஞ்சம் டைட் இருக்காது, எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நம்ம நல்லா நாட் போடணும். நாட் போட்டுட்டு இதை கட் பண்ணிடலாம். ரெண்டு த்ரெட் ஒயர் தானே போட்டிருக்கோம். ஸோ அதில் என்ன பண்ணுறேன், ஒரு இதுவை உள்ளே விட்டுட்டு என்ன பண்ணுறேன், ஒரு இதை உள்ளே விட்டுறேன். இன்னொரு இது இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதை இப்போ சேர்த்து நான் வந்து கட்டுறேன். ஸ்ட்ராங்காக வேணும்னா இன்னும் ரெண்டு வேறு பதில் நீங்கள் 4 இதுவாக கூட போடலாம். இன்னுமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ஏன்னா இது ஜாயின் பண்ணுற இடம்ன்றதால கொஞ்சம் ஜாஸ்தி போடுறேன் சேஃப்டிக்காக. உங்களோட இதுக்காக நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ பண்ணிடலாம்.
பார்த்தீங்களா மாலை ரெடி ஆகிடுச்சு. ஜாயின் பண்ணிட்ட எல்லாத்தையும் இதில் வந்து நீங்கள் இப்போ மேலே வந்து சப்போஸ் நம்ம இப்படி கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் இப்போ நமக்கு வந்து இங்கே வந்து இப்படியும் நீங்கள் கனெக்ட் பண்ணி இப்போ நான் சாமி கொடுக்குறது வந்து நம்ம இப்படியே கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரைடுக்கு பண்ணுறதா இருந்தால் நம்ம அதாவது வெட்டிங் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெலாம் பண்ணுறதா இருந்தால் இங்கே வந்துட்டு பீச் வந்து ஆட் பண்ணணும். அதை நான் காட்டுறேன் இருங்க. அந்த பீச் ஆட் பண்ணி இந்த மாதிரி பீச் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் இருக்கும், லூஸில் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு பீட்ஸ் ஆட் பண்ணி இதில் கோத்துட்டு அது அதோட சேர்த்து நாட் போட்டுட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா கழுத்தில் வந்துட்டு த்ரெட்டு இந்த ஒயரோ த்ரெட்டோ மட்டும் இருந்ததுன்னா நமக்கு வலிக்கும் இழுக்கும். ஏன்னா வெயிட்டு ஃப்ளவர் வந்து வெயிட்டு நம்ம இழுக்கும். ஸோ இந்த பீட்ஸ் வந்து நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களா, பீட்ஸ் போடும்போது இப்போ நம்ம கழுத்தில் எப்படி பீட்ஸ் போட்டு இப்போ நம்ம போட்டுக்கொள்ளையா நிறைய ஆர்டிஃபிஷியல் பீட்ஸாக ஜுவல்ஸ்லாம் அப்போ நம்ம வலிக்குதா அந்த மாதிரி வலிக்காது. ஸோ இது வந்து நமக்கு போடுறதா இருந்தால் இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு நீங்கள் ஆட் பண்ணி அதில் கோத்துட்டு நீங்கள் அதோட சேர்க்கலாம். இப்போ நம்ம சாமிக்கு அப்படின்றதால இப்படியே நம்ம சேர்த்துட்டு நம்ம நாட் போட்டுடலாம். நாட் போட்டுட்டு அப்படியே நம்ம கோயில வந்து சாமிக்கு சாத்திடுவாங்க. நம்ம இப்போ அப்படியே நாட் போட்டு ஜாயின் பண்ணிடுவோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இந்த மாலை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐ மீன் இந்த ஃபோல்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சரியாக வரல, அதை இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அது கற்றுக்கிட்டு இன்றைக்கி தான் நான் இந்த லோட்டஸ் மாலை வந்து நான் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நான் வந்து உங்கள் முன்னாடி தான் நான் ட்ரை பண்ணேன். உங்களுக்கே தெரியும். ஸோ எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இது வந்து நான் சாமிக்காக ரெடி பண்ணிக்கிறதுனால எதுலையுமே எதுவுமே ஆட் பண்ணலை எக்ஸ்ட்ரா அடிஷனலாம். பட் நம்ம வெட்டிங் ஈவெண்ட் அந்த மாதிரி இப்போ பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம், என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணுறோம்னா இன்னும் நிறைய ஆடப்லாம் பண்ணுனா இன்னுமே சூப்பராக இருக்கும். என்ன அப்படின்னா பிளைனாக நம்ம லோட்டஸ் பண்ணிடுறோம் இல்லையா, இது நான் ஜிப்சிலாம் ஆட் பண்ணி உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லி தரப்போகிறேன். அது மாதிரி இங்கே வந்து ப்ரைடுக்கு பண்ணும்போது அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறதா இருந்தால் என்னெல்லாம் இங்கே டெக்ரேட்லாம் பண்ணி ஆட் பண்ணணுன்றது நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு மாலை ப்ரைடல் மாலை. ஏன்னா கவுண்ட் வந்து இது பத்தாது நம்மளுக்குலாம், இது பத்தாது சாமிக்கு தான். நம்மளுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் லென்த் வேணும், எவ்வளோ லென்த் பண்ணணும் அதில் எவ்வளோ பூ ஆட் பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ரைடலுக்காக அதாவது நம்ம வெட்டிங் ஈவெண்ட்டுக்காக நம்ம செய்கிற மாலை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தர வீடியோவில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக அதையும் சொல்லித்தரேன். ஹலோ டியர்ஸ், அக்ஷய திருத்தி மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அக்ஷய திருத்திக்கு ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு சாத்திட்டு எனக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ண மாதிரி ஃபோட்டோ எடுத்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை விட மெயினாக நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.